வணக்கம் நேர்களே, இன்றைய நாளிலும் அரசியல் சாணக்கியம் பகுதியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் கூட பேசுவதற்கு பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கின்றன. அதிலும் வளமை போன்று எரிபொருள் விநியோகம் தொடர்பில் தான் பார்க்க போகின்றோம். தேசிய எரிபொருள் அனுமதி பத்திரம் அல்லது QR முறையின்படி வழங்கப்பட்ட எரிபொருள் ஒதுக்கீடு இன்று நள்ளிரவு முதல் புதுப்பிக்கப்பட உள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்திருக்கின்றது. மேலும் கடந்த வார தரவுகளை ஆராய்ந்ததன் பின்னர் எரிபொருட்களின் ஒதுக்கீட்டில் செய்யப்படவுள்ள மாற்றங்கள் இன்று அறிவிக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை QR முறைமைக்கு வெளியே எரிபொருள் விநியோகிக்கும் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் தொடர்பில் தேவையான சட்ட மற்றும் நிர்வாக தீர்மானங்களை மேற்கொள்ளுமாறு மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர பணிப்புரை விடுத்திருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் மேலும் ஒரு எரிபொருள் கப்பல் நாட்டிற்கு வருகை தரவுள்ளதாக பேசப்படுகின்றது. இதன்படி சூப்பர் டீசல் உட்பட 30,000 மெட்ரிக் டன் டீசல் கப்பல் ஒன்றை இவ்வாறு நாட்டிற்கு வரவுள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இதேவேளை இந்த கப்பல் எதிர்வரும் 15 அல்லது 16 தேதியில் இலங்கைக்கு வரவுள்ளதாகவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்திருக்கின்றது. இது ஒரு புறம் இருக்க இலங்கையில் மீண்டும் கோவிட் தொற்றின் தாக்கம் தீவிரம் பெற்று வருகின்றது. இதனால் நாடு முடக்கப்படும் அபாயத்தில் உள்ளதாக பேசப்படுகின்றது. உண்மையிலேயே நாட்டில் நாளாந்தம் கோவிட் தொற்றாளர்களும் மரணங்களும் அதிகரித்து வருகின்றது. இந்த நிலையில் மக்கள் சுகாதார விதிமுறைகளை உரியவாறு கடைபிடிப்பது அவசியம் என சுகாதார அமைச்சு அறிவித்திருக்கின்றது. கோவிட் தொற்றின் தாக்கம் மீண்டும் அதிகரித்ததால் நாட்டை முடக்கும் எண்ணம் இல்லை என்று சுகாதார அமைச்சர் கெஹலி ரம்புக்வெல்ல அறிவித்திருக்கின்றார். இதேவேளை இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்று உறுதியான மேலும் 181 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சுகாதார அமைச்சு தொற்று நோயல் பிரிவு இந்த விடயத்தை தெளிவுபடுத்தியிருக்கின்றது. இதற்கமைய நாட்டில் கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 667,916 ஆக அதிகரித்துள்ளது. இதனிடையே மேலும் 5 பேர் கோவிட் வைரஸ் தொற்றால் உயிரிழந்துள்ளனர். இந்த மரணங்கள் சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகத்தால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்று அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் நாட்டில் பதிவான மொத்த கோவிட் இறப்புகளின் எண்ணிக்கை 16,619 அதிகரித்துள்ளது. அத்துடன் தற்போது இலங்கையில் விமான டிக்கெட் கட்டணம் உச்சகட்ட அதிகரிப்பை சந்தித்துள்ளதாகவும் தகவல் பேசப்படுகின்றது. விமான டிக்கெட்டின் கட்டணம் அமெரிக்க டாலருக்கு நிகராக அறவிடப்படுதல், கட்டுநாயக்க விமான நிலையத்தினுள் விமானங்களுக்காக டர்பைன் எரிபொருள் தட்டுப்பாடு, விமான நிலைய கட்டண அதிகரிப்பு போன்ற பல்வேறு காரணங்களால் இந்த டிக்கெட் கட்டணம் அதிகரித்துள்ளது. இதன் பிரகாரம் இலங்கைக்கு வரும் விமானங்களின் எண்ணிக்கை சுமார் 60% வரை குறைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இலங்கையில் உள்ள சுற்றுலா துறையும் இலங்கையை விட்டு வெளிநாடுகளுக்கு தொழிலுக்கு செல்லும் மக்களையும் மோசமாக பாதித்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. உதாரணமாக கொழும்பிலிருந்து சென்னை வருவதற்கு சுமார் 60,000 ரூபாய் அறவிடப்படுவதாகவும் பயணிகள் தெரிவிக்கின்றனர். இவ்வாறு இருக்கையில் 2025 ஆண்டு அதிபர் தேர்தலிலும் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க மஹிந்த தரப்பு தீர்மானம் எடுத்திருக்கின்றதாக கூறப்படுகின்றது. 2025 ஆண்டு நடைபெறவுள்ள அடுத்த அதிபர் தேர்தலுக்கு அதிபர் ரணில் விக்ரமசிங்கவை வேட்பாளராக பரிந்துரைக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு இடையில் உத்தியோகபூர்வமற்ற புரிந்துணர்வு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உட்கட்சி தகவலின்படி இந்த விடயம் தற்போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினால் நீண்டகாலம் விவாதிக்கப்பட்டு வருகின்றது. இருப்பினும் இன்று வரை அது தொடர்பில் இறுதி முடிவு எட்டப்படவில்லை எனவும் கூறப்பட்டுள்ளது. ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் அதிபர் தெரிவு செய்யப்பட்ட போது தற்போதைய அதிபருக்கே பொதுஜன பெரமுன உறுப்பினர்கள் வாக்களித்திருந்தனர். இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கவை 2025 ஆண்டு அதிபர் தேர்தலிலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சார்பில் ஆதரிக்கும் ஜோசனியை கட்சியின் தலைவர் முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அதன் தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்ஷவும் உறுப்பினர்கள் சிலரும் கொண்டு சென்றுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இறுதியாக சீன கப்பல் விவகாரம் தொடர்பில் சீனா இலங்கைக்கு உறுதிமொழி வழங்கியதாக கூறப்படுகின்றது. அதாவது ஜுவான் பாங் 5 கப்பல் நாட்டின் கடல் எல்லைக்குள் எந்த அறிவியல் ஆராய்ச்சியையும் மேற்கொள்ளாது என சீனா உறுதியளித்திருக்கின்றது. சமீப காலமாக சர்ச்சையை ஏற்படுத்தி வந்த சீனாவின் ஜுவான் பாங் 5 கப்பலானது இலங்கை ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்குள் நுழைவதற்கு இலங்கை வெளிவிவகார அமைச்சு அனுமதி வழங்கியுள்ளதாக இலங்கை துறைமுக அதிபர் நேற்றைய தினம் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் குறிப்பாக கப்பல் எதிர்வரும் 16 தேதி ஹம்பாந்தோட்டை சர்வதேச துறைமுகத்தை வந்தடைய உள்ளது என்றும் எதிர்வரும் 22 தேதி வரை ஹம்பாந்தோட்டை சர்வதேச துறைமுகத்தில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் எரிபொருள் நிரப்புவதற்கா என காரணம் தெரிவித்தாலும் அதிலும் நவீன தொழில்நுட்பங்கள் கொண்ட கப்பல் என்பதால் பாதுகாப்பு அச்சம் நிலவி வருகின்றது. இதனால் கப்பலின் வருகையை இந்தியா எதிர்த்து வந்ததுடன் கப்பலின் வருகைக்கான காரணத்தை விளக்குமாறும் அத்தோடு இலங்கையில் தரித்து நிற்கும் காலத்தில் எவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட போகின்றது என்பது குறித்தும் தெளிவுபடுத்துமாறு கோரியிருந்தது. மேலும் இந்த நாட்டு கடலில் எந்த அறிவியல் ஆராய்ச்சியும் செய்யக்கூடாது என இலங்கை அரசு வலியுறுத்தியிருக்கின்றது. இவைதான் இதுவரை கிடைக்கப்பெற்ற பிரதான செய்திகளாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இவை தவிர மேலதிக தகவல்களை எமது இரவு நேர பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.